ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய பர்த்டேயோட விலாக் தாங்க ஒன்று பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டேக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வந்துச்சு அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ, அண்ட் என்னோடய பர்த்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய பையன் பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்காக அவன் கையால் செஞ்ச ஒரு கிஃப்ட் வந்துட்டு எனக்கு கொடுத்தான். அது எனக்கு ரொம்பவே மோர் ப்ரீஷியஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய பர்த்டே பார்த்திங்கன்னா May 29th அன்றைக்கி. ஸோ May 28th பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஃபைனல்ஸ் வந்து கேன்சல் ஆச்சு இல்லையா. அன்றைக்கி நம்ம இப்போ மேட்ச் போடுவாங்க அப்புறம் மேட்ச் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்து மணி 12 ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஊருக்கு போகிறதா இருந்ததுனால, கொஞ்சம் 6 மணிக்கே கிளம்புறதா இருந்ததுனால மிட் நைட்லேயே வந்து கேக் கட் பண்ணிட்டோம். எல்லாருமே அப்படியே தூங்கி வழிஞ்சு தான் இருந்தோம். அதுவும் நான் தலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு தான் படுப்பேன் எப்போதும். ஸோ அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ ஒரு வழியாக கேக்லாம் கட் பண்ணிவிட்டு 12 மணிக்கு 3 பேரும் உட்காந்து நல்லா கேக் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கினோம். காலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையாகவே எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே வந்து வெளியில் போய் செலிப்ரேட் பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருந்தது. ஏன்னா எனக்கும் வந்து மெஹந்தி ஒர்க் இருந்துச்சு, அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சரி எல்லோரும் அவங்கவுங்க வேலையவே பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உடுமலைக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இது வந்து என்னோடய சித்தி எனக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிக்னே சொல்லலாம், எனக்கு தெரியல. அவங்க சர்ப்ரைஸுங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து இது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல் வச்சுருக்கிறதுனால. ஸோ இது வந்து சேனலில் போட்டால் அழகாக இருக்கும், குக் பண்ணும்போது யூஸ் பண்ணுறக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி எனக்கு அதை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சில்வர் பேங்கிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த 3 கிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். இந்த வுட்டன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து ஊட்டி போயிருக்கும்போது ஒரு தடவை பார்த்தேன், பட் அப்போ வாங்கலை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிச்சனில் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாக்லாம் இருக்குது, ஸோ பார்க்க அழகாக இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்னு எதுவுமே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சில்வர் பேங்கிள் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வெளியே போடுறதுக்கு என்கிட்ட ப்ராப்பராக ஒரு பேங்கிளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பேங்கிள் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதையும் சர்ப்ரைஸிங்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி பர்த்டே அன்றைக்கி. அது எல்லாத்த விடவும் ஹைலைட் என்னென்னா நான் ரொம்ப சிவனை நம்பி கும்பிடுவேன், சாமி கும்பிடுவேன். ஸோ என்னோடய பையன் பார்த்திங்கன்னா நான் மெஹந்தி ஒர்க் போயிட்டு நைட்டு வர்றதுக்கு 9:00 ஆயிடுச்சு. நான் வரும்போது இது அவன் கையாலே வந்து செஞ்சு வச்சுருந்தான். சீரியஸாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் தான் செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இதை பார்த்த உடனேவே. ஸோ ரொம்பவே அழகாக செஞ்சிருந்தான். எப்படி அவனால் இவ்வளோ அழகாக செய்ய முடிஞ்சதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பர்த்டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. மார்னிங் எழுந்திரிச்சோம், வீட்டுக்கு போனோம், அதாவது உடுமலை அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். போயிட்டு மிதுனை வந்து அப்பா கிட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மெஹந்தி ஒர்க்காக போயிட்டேன். போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வந்தோம். ஸோ இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். ஸோ இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா என்னோடது ரொம்ப சிம்பிளாக பட் ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்தது, அண்டு சர்ப்ரைசிங்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒர்க்கும் இருந்ததுனால ஓகே, ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.